மகாபாரதம் தமிழில் கிசாரி மோகன் கங்குலியால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி ஆறு வரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட தி மகாபாரதா புத்தகத்தினை தமிழில் மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் முழு மகாபாரதம் தமிழில் இணையத்தில் தயாரிப்பில் இப்பொழுது தொடர்வது இடையனான சகாதேவன் என்ற தலைப்பில் விராட பருவம் பகுதி பத்து இது பாண்டவ பிரவேச பருவத்தின் தொடர்ச்சியாகும் இதன் கதை சுருக்கம் இடையன் வேடத்தில் சகாதேவன் விராடனின் முன்னிலைக்கு வருவது சகாதேவனை குறித்து விராடன் விசாரித்தல் சகாதேவன் விராடனிடம் கோரிய பணி விரும்பிய பணியில் நியமிக்கப்பட்ட சகாதேவன் இப்பொழுது விராட பருவம் பகுதி பத்து தலைப்பு இடையனான சகாதேவன் இதற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமே ஜெயினிடம் சொன்னார் இடையரின் ஆடை உடுத்தி இடையர்களின் பேச்சு வழக்கை பேசிக்கொண்டு விராட நகரத்தின் மந்தை வெளிக்கு வந்தான் சகாதேவன் காந்தியுடன் பிரகாசித்த அந்த மனிதர்களில் காளையைக் கண்ட மன்னன் விராடன் திகைப்படைந்தான் பிறகு அவன் விராடன் தனது ஆட்களை அனுப்பி சகாதேவனை அழைத்தான் அவன் அந்த சகாதேவன் வந்ததும் மன்னன் விராடன் அவனிடம் அந்த சகாதேவனிடம் நீ யாருக்கு உடையவன் நீ எங்கிருந்து வருகிறாய் நீ என்ன வேலையை எதிர்பார்க்கிறாய் உன்னை இதற்கு முன் நான் கண்டதில்லையே ஓ மனிதர்களில் காளையே உன்னை குறித்த உண்மையை எனக்குச் சொல் என்றான் மன்னன் விராடன் மன்னனின் விராட மன்னனின் முன்னிலைக்கு வந்த எதிரிகளை துன்புறுத்துபவனான சகாதேவன் ஆழ்ந்த குரலில் மேகம் போல கர்ஜித்து நான் ஒரு வைசியன் எனது பெயர் அரிஷ்டநேமியாகும் குருகுலத்தின் காளைகளான பாண்டுவின் மகன்களால் நான் காளைகளை பராமரிக்கும் இடையனாக நியமிக்கப்பட்டிருந்தேன் ஓ மனிதர்களில் முதன்மையானவரே விராடரே மன்னர்களில் சிம்மங்களான அந்த பிரிதையின் குந்தியின் மகன்கள் எங்கிர எங்கிருக்கிறார்கள் என்பதை நான் அறியாததால் நான் உம்மை அண்டி வாழ விரும்புகிறேன் சேவை செய்யாமல் என்னால் வாழ இயலாது ஓ மன்னா விராடரே நான் உம்மை தவிர வேறு எவருக்கும் சேவை செய்ய விரும்பவில்லை என்றான் சகாதேவன் இந்த வார்த்தைகளை கேட்ட விராடன் நீ அந்தணனாகவோ சக்திரியனாகவோ இருக்க வேண்டும் கடல் சூழ்ந்த முழு கடல் சூழ்ந்த முழு உலகத்துக்கும் தலைவனைப் போல நீ தெரிகிறாய் ஓ எதிரிகளை சிதைப்பவனே எனக்கு உண்மையைச் சொல் வைசியரின் அலுவல் உனக்குத் தகாதது நீ எந்த மன்னனின் பகுதியிலிருந்து வருகிறாய் என்றும் நீ என்ன அறிவாய் என்றும் என்ன திறனுடன் நீ எங்களிடம் இருக்க போகிறாய் என்றும் என்ன கூலியை நீ ஏற்பாய் என்றும் எனக்குச் சொல் என்றான் மன்னன் விராடன் சகாதேவன் மன்னன் விராடனிடம் கூறுகிறான் பாண்டுவின் ஐந்து மகன்களில் மூத்தவரான யுதிஷ்டர் பசுக்களை பத்தாயிரமாகவும் இன்னொரு பத்தாயிரமாகவும் மேலும் இருபதாயிரமாகவும் என இப்படியே எட்டு லட்சத்து பத்தாயிரம் எண்ணிக்கையிலான பசுக்களை ஒரு பகுதியாக வைத்திருந்தார் அந்த கால்நடைகளை காக்கும் பணியில் நான் நியமிக்கப்பட்டிருந்தேன் மக்கள் என்னை தந்திரிபாலன் என்று அழைப்பது வழக்கமாகும் பத்து யோஜனைக்குள் வாழும் கணக்கெடுக்கப்பட்ட பசுக்கள் அனைத்தின் நிகழ்காலம் கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை நான் அறிவேன் என்னிடம் நல்ல மனநிறைவு கொண்டவரும் சிறப்பு மிக்கவருமான குரு மன்னர் யுதிஷ்டர் எனது நற்தகுதிகளை அறிவார் குறுகிய காலத்திற்குள் பசுக்களின் எண்ணிக்கையை பெருக்கும் வழிமுறைகளையும் அவற்றை பசுக்களை நோயில் இருந்து காக்கும் உபாயத்தையும் நான் அறிவேன் இந்த கலைகளையே நான் அறிந்திருக்கிறேன் எத்தகைய காளைகளின் சிறுநீர் வாசமே கூட மலடையும் அதாவது மலட்டு பசுவையும் கன்றியீன வைக்குமோ மனத மனிதர்களால் வழிபடப்படும் அத்தகைய காளைகளின் பங்களக்குறிகளைக் கொண்டு அவற்றை என்னால் இனம் பிரிக்க முடியும் என்றான் சகாதேவன் விராடன் சகாதேவனிடம் கூறினான் தனித்துவமாக்கப்பட்ட விராடன் சகாதேவனிடம் கூறினான் தனித்துவமாக பிரிக்கப்பட்ட ஒரு லட்சம் பசுக்கள் என்னிடம் இருக்கின்றன அவற்றையும் அவற்றை பாதுகாப்பவர்களையும் உன் பொறுப்புக்குள் வைக்கிறேன் இனிமேல் என் விலங்குகள் உனது பாதுகாப்பில் இருக்கும் என்றான் மன்னன் விராடன் வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் தொடர்ந்தார் ஓ மன்னா ஜனமேஜயா மனிதர்களில் தலைவனான சகாதேவன் விராடனால் பராமரிக்கப்பட்டு அந்த ஏகாதிபதியால் கண்டுபிடிக்கப்படாதவாறு மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தான் அவனது சகோதரர்களைத் தவிர பாண்டவர்களைத் தவிர வேறு யாராலும் அவனை அந்த சகாதேவனை அடையாளம் காண முடியவில்லை என்றார் வைசம்பாயனர் விராட பருவம் பகுதி பத்து நெறிவுற்று